SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. இந்த யாத்திரை ஒரு விதத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை, அடுத்த கட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிப்பதற்கான யாத்திரை. மேலும் தலைவர்கள் வேண்டும், அதுவும் ஏழை தாயினுடைய மகனாக மகளாக இருந்தால் நாங்கள் புண்ணியம் செய்திருக்கின்றோம். ஒரு ஏழையினுடைய வழியை உணர்ந்த தலைவர் எங்களுக்கு வேணும். பசினா என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு வேணும். ஒரு பெண் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சிட்டு இருக்க. மூன்று சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாருங்க ஐயா முதலமைச்சர்? சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம். ஒரே குடும்பத்தில் பிறக்கணும் ரூல் இருக்குதுங்களா? ராஜஸ்தான்ல யாரு நம்ம முதலமைச்சர்? முதல் தலைமுறை எம்எல்ஏ அவர் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர். சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்திலிருந்து சகோதரர் முதலமைச்சர். மத்திய பிரதேசில மறுபடியும் முதல் தலைமுறை அரசியல்வாதி முதலமைச்சர். தமிழகத்திலும் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது ஐயா. அதனால் இளைஞர்கள் உறுதியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக காரை வந்து இந்திய தெரிக்கிறான சொல்லணும். எங்கையா மோடி இந்திய தெரிக்கிறார்? மோடி தமிழத்தையா தெரிக்கிறார்? காசியில கொண்டு போய் திருக்குறளை திணிக்கிறார், ஐநா சபையில கொண்டு போய் கணியன் பூங்கொடனால திணிக்கிறார், போராடத்தில் அகநானூறு புறநானூறு திணிக்கிறார். எங்க இந்திய தெரிக்கிறார்? மோடிஜி தமிழ திணிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆசை என்னன்னா, மோடிஜி ஐயா ஹிந்தியில பேசும் பொழுது அதை அப்படியே தமிழ்ல எங்களுக்கு யாராச்சும் மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே. நம்மளால பெண்கள் கேட்கறாங்க, ஐயா மோடி ஐயா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறீங்க, எங்களுக்கு அது வேண்டாம். மோடி ஐயா பேச பேச நாங்க தமிழ்ல கேட்கணும். நேற்று மோடி ஐயா தான் பரிசு பண்ணி பார்த்துட்டார். நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்துல இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நேற்றுதான் முதல் முறையாக மோடி மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜிக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியா நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் பேச பேச நீங்க தமிழ்ல கேட்கணும், டிவியில தமிழ்ல வரணும், ஹிந்திலே வரக்கூடாது. அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் பொழுது ரியல் டைம் நேருக்கு நேராக தமிழ்ல நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவோம்.